ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம கேட்குற அடுத்த கேள்வி அது ஆண் குழந்தையா இல்லது பெண் குழந்தையான்னு. ஒரு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறோம், அந்த குழந்தையோட பிறப்புறுப்பை வச்சுதான், அதாவது ஜெனட்டல் ஆர்கனை வச்சுதான். பிறக்கும் போது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அறியப்படுற அந்த குழந்தை வளரும் போது தன்னை மாற்றுப்பாலினமா உணர்றது தான் இங்க டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கைகள் அல்லது திருநம்பைகள்னு சொல்றோம். வாங்க அதை பற்றிய ஒரு அறிவியலை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம உடம்புல மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்குதா சொல்கிறாங்க, அதாவது 23 பேரா அந்த குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய பிறப்புறுப்பில் உருவாகிற விந்தணுக்களிலையும் கருமுட்டையிலையும் அது பாதி அளவு தான் இருக்கும், அதாவது 23 ஜோடின்னு இல்லாமல் 23 தான் இருக்கும். ஆண்லேருந்து ஒரு 23, பெண்லேருந்து ஒரு 23 ஒன்றாக இணையும் பொழுது கருவாக மாறும்போது மறுபடியும் 46 மாறிக்கும். அந்த 23 ஜோடியில் 22 ஜோடி நம்ம உடலை உருவாக்குறதுல பங்கு பெறுது. கடைசி ஜோடி தான் நம்ம என்ன செக்ஸ்ன்னு தீர்மானிக்குது, அதாவது என்ன பாலினம்னு அது தீர்மானிக்குது. அது XX இருந்ததுன்னா அது பெண்ணுன்னு சொல்கிறாங்க, XY இருந்தால் அது ஆணுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த கடைசி ஜோடி குரோமோசோம்ஸ்ன்றது XX தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு 23 அது பிரியும் பொழுதும் அவங்களுக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஆண்களுக்கு கடைசி ஜோடியில் XY ரெண்டு குரோமோசோம்ஸ் இருக்குது, அது பிரியும் பொழுது எக்ஸ் இல்லாத ஒய்யாக மாறுது. அதாவது விந்தணுக்களில் ஒன்று எக்ஸை தாங்கினதாக இருந்ததுன்னா இன்னொன்று ஒய்யை தாங்கினதாக இருக்குது. ஒய்யை தாங்கின விந்தணு கருமுட்டையோடு இணையும் போது ஆண் குழந்தையாக பிறக்குது, எக்ஸை தாங்கின விந்தணு கருமுட்டையோடு இணையும் போது பெண் குழந்தையாக பிறக்குது. அதாவது ஒரு குழந்தை ஆணாக பிறக்கிறதும் பெண்ணாக பிறப்பதும் ஆண் கையில் தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது, அதில் பெண்ணை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படி XX அல்லது XY ஆணாக பெண்ணாக குழந்தைகள் பிறக்கும் பொழுது சில சமயம் இந்த கடைசி ஜோடியானது பிரியாம ஆணிடமோ பெண்ணிடமோ தங்கிடும், அதாவது ஆணிடமிருந்து எக்ஸ் அல்லது ஒய் போய் கண் கருமுட்டையோடு இணையாம XY போயே இணைஞ்சிரும். இல்லைனா ஆண்களிடமிருந்து ஒய் போகும்போது பெண்களிடம் கடைசி ஜோடி பிரியாம XX இருந்துரும். அப்போ XX XY இருக்க வேண்டிய கடைசி ஜோடி குரோமோசோமானது XXY மாறிடும், அதாவது அவர்களிடம் பெண் தன்மையும் ஆண் தன்மையும் இணைஞ்சு காணப்படும். அதில் எந்த குரோமோசோம் டாமினன்ட் பண்ணுதோ அது அவர்களின் பிறப்புறுப்பாக மாறுது. இப்படி பிறப்பில் ஆணாக பிறந்து வளரும் போது பெண்ணாக மாறுபவர்களை நாம் திருநங்கைகள் என்று சொல்கிறோம். பிறக்கும் பொழுது பெண் உறுப்பை தாங்கி பிறந்து வளரும் போது ஆணுக்குரிய குணாசியத்துடன் இருப்பவர்களை நாம் திருநம்பிகள்னு சொல்கிறோம். இதுதாங்க ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ஜெனட்டிக் ரீஜனா. ஆனால் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த குரோமோசோம்ஸில் சேஞ்ச் இல்லாத ஒரு சிலர் பேரும் தனது மாற்று பாலினத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த உணர்வு குழந்தைங்களுக்கு 4 அல்லது 5 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. பிறக்கும் போதே ஆணாக பிறக்கிற ஒரு குழந்தை இந்த 4-5 வயசை ரீச் பண்ணும்போது பெண்களுக்குரிய உடையையும் கலர்ஸ் பயன்படுத்தும் பொருட்களையும் அவங்க விரும்ப தொடங்குறாங்க. அவர்கள் குணாதிசயத்தில் ஏற்படும் மாற்றத்தை கண்டு பெற்றோர்கள் பயப்பட தொடங்குறாங்க. இந்த சமுதாயம் என்ன பேசும், நம்ம சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்கன்னு அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுடைய உணர்வுகளை அடக்கி ஒடுக்கி பார்க்குறாங்க. அடக்கி ஒடுக்க நினைச்சாலும் அவர்களுடைய பாலினமானது வெளிப்பட்டே தீரும். அதாவது இவர்கள் ஆண்களாக பிறந்தாலும் இவர்களுடைய மூளையானது பெண்களுக்குரிய மூளையாக இருக்கிறது. என்ன ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக மூளைன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மூளை அமைப்பானது ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி. ஆண்களின் மூளையும் பெண்களின் மூளையும் வெவ்வேறானவை. ஆண்களின் மூளை பெண்களின் மூளையை விட 10% பெரிதானது. ஆனால் ஃபங்க்ஷனில் பெரிதளவு எந்த மாற்றமும் நிகழ்கிறது கிடையாது. ஆண்களின் மூளையில் த கிரே மேட்டர்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிற துகள்கள் அதிகமாக காணப்படுவது. இது இன்டெலெக்சுவல்னு சொல்கிற இந்த மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம், ஒரு உடல் உழைப்புக்காக ரேஸ் ஓடுறது, இது மாதிரி வேலைகளை அவங்களை சிறப்பாக செய்ய உதவியது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் மேட்டர்ன்னு சொல்கிற பிள்ளைகிற வெள்ளை துகள்கள் அதிகமாக காணப்படுவது. இது இன்டெலெக்சுவல் நாலேஜையும் கம்யூனிகேஷனையும் அவங்களுக்கு கொடுக்குது. இப்படி ஆண்களுக்கு தனியாக ஒரு மூளையும் பெண்களுக்கு ஒரு தனியாக ஒரு மூளையும் பிறப்பிலேயே இருக்குது. இவர்கள் ஆண்கள் உடலை தாங்கி பிறந்தாலும் இவர்கள் மூளை பெண்ணின் மூளையாக இருப்பதால் பெண்ணுக்குரிய உணர்வு அவர்கள்
அவர்களுக்கு ஏற்படுவது. இது 5 அல்லது 6 வயதில் வெளிப்படுகிற தொடங்குகிறது. இந்தியாவில் இந்த குழந்தைகளை பெற்றோர்களே புறக்கணிக்கும் ஒரு அவலை நிலை தான் இருக்குது. இப்படி பெண்களின் மூளையை தாங்கி பிறக்கும் ஆண்கள் தங்கள் வளர வளர தன் ஆண் உடலில் அடைபட்டிருக்கும் பெண்ணின் உயிராக தங்களை கருத தொடங்குகிறார்கள். தங்கள் எப்போது அந்த ஆண் உடலிலிருந்து விடுபடுவோம் என்ற விருப்பத்துடனே அவர்கள் வளர்கிறார்கள். அதை பெற்றோர்களிடம் வெளிப்படுத்தும் போது பெற்றோர்கள் அதை மறுக்கும் பொழுது அவர்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடும் நிலை ஏற்படுகிறது. பிறக்கும் போதே மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளையும் ஊனமுற்ற குழந்தைகளையும் கடைசி வரை வளர்த்து பேணி காக்கும் இதே பெற்றோர் தான் இப்படி மனக்குறையுடன், அதாவது ஆண் உடலில் பெண்ணும் பெண் உடலில் ஆணாக மாறி பிறக்கும் தன் குழந்தைகளை வீட்டை விட்டு துரத்தவும் தயாராக இருக்கிறார்கள். இந்த கொடுமை நிலை மாற வேண்டும். வெளிநாடுகளில் இதை அறிவியல் ரீதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாள்கிறார்கள். அதாவது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பாகவே அவர்கள் கவுன்சிலிங் கொண்டு போறாங்க. அந்த கவுன்சிலிங்ல குழந்தைகளுக்கு வெவ்வேறு ஆடைகளையும் பயன்படுத்தும் பொருட்களையும் கலர்ஸையும் காமிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க ஆண் உடலில் பெண் இருக்கா, பெண் உடலில் ஆண் இருக்கா, இதை ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஜெனட்டல் சேஞ்ச் எதெல்லாம் சைக்காலஜிக்கலாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி அவங்க டவுட் பண்ணுற குழந்தைய மேலும் இப்போ மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி அந்த 5 அல்லது 6 வயதிலேயே ஆணாக பிறந்திருந்தாலும் பெண் உணர்வை தாங்கியுள்ள குழந்தைகளை பெண் என்று அறிவிக்கிறார்கள். அவர்கள் பெயரையும் மாற்றி விடுகிறார்கள். தேவைப்படும் மருத்துவ சிகிச்சைகளையும் ஹார்மோன் சிகிச்சைகளையும் அந்த வயதிலே தொடங்குவதால் அவர்கள் எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் பெண்ணாகவோ ஆணாகவோ சின்ன வயசுலேயே மாறிடுறாங்க. அதனால அவங்க படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சாதாரண மனுஷங்களை போல அவங்களும் சமுதாயத்துல ஒரு உயர்ந்த பதவி நிலையை அடைகிறாங்க. அதாவது அவர்கள் பெற்றோர்களே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுடைய ஆண் பெண் மாற்றத்தை அங்கீகரித்து அதற்கு உண்டான உதவிகளை செய்கிறார்கள். ஆனா இந்தியா போன்ற ஒரு சில நாடுகளில் இதை ஒரு பாவமாக குற்றமாக கருதி குழந்தைகளை வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றனர். அந்த குழந்தைகளும் வேறு வழியின்றி சமூகத்தில் சிக்கி சீரடிகிறார்கள். ஒரு சில பேர் பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறார்கள். ஒரு சில பேர் பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு சில பேர் வழிப்பறிகளில் ஈடுபடும் நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் கிடையாது, அவர்கள் பெற்றோர்களும் இந்த சமூகமும் தான். வெளிநாடுகளில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்களை சக மனிதர்களாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. சமுதாயத்தில் அவர்களை புறக்கணித்தாலும் அவர்கள் பெற்றோர்கள் ஒருபோதும் அவர்களை கைவிடுவது கிடையாது. சமுதாயத்தில் அவர்களை அங்கீகரிக்க அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா போன்ற ஒரு சில நாடுகள் பெற்றோர்களை அவர்கள் வெறுப்பதன் காரணமாக இந்த மக்கள் படும் கஷ்டத்தை வார்த்தையில சொல்ல நம்மளால முடியாது. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அரசாங்கமும் அவர்களுக்கு அரசு பணியில என்ன பொறுத்த வரைக்கும் முதலிடம் கொடுக்கணும். எப்படி ஊனமுற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் அரசு இல்லம் நடத்துகிறதோ அது போல இது மாதிரி குழந்தைங்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்படும் குழந்தைங்களுக்கு அரசு பாதுகாப்பு இல்லமா தொடங்கி அவர்களை படிப்பை உறுதுணை செய்யணும். அவங்க படிச்சுட்டாவே போதும், சமுதாயத்துல அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. படிப்பின்மையும் அறியாமையும் சமுதாயத்தின் மேல் ஒரு பயம்னு தான் அவங்கள மேலும் அவர்கள் வாழ்க்கையை சீரடிக்குது. இதற்கு நாம எல்லாரும் ஒரு காரணம் தான். இயற்கையின் படைப்புல எல்லாருமே சமம். அவர்களும் நம்மளை போல சக மனிதர்கள் தான். அவர்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, வலி உண்டு, அவர்களுக்கும் அறிவு உண்டு. நம்ம தென்னிந்தியாவில் ஆட்டி படித்த மாலிகப்பூர்னு ஒரு படைத்தளபதியும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது இங்கேயே சார்ந்தவர் தான். அதே போல இந்த உலகம் முழுதும் இருக்கிற நடிகர்கள், அறிவியல் அறிஞர்கள், இன்னும் பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், அப்புறம் மினிஸ்டராக கூட இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்ல போகிற திருநங்கைகளாக தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் அவர்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கப்படுறதில்லை. அவர்கள் பெண்ணாக உணர்கிறார்களா, அவர்களை பெண்கள்னு நாம் அங்கீகரிக்கணும். ஆணாக உணர்கிறார்களா, அவர்களை நம்ம ஆண்கள்னு அங்கீகரிக்கணும். நாங்கள் சக மனிதர்களாக நம்ம அவங்களை ட்ரீட் பண்ணணும். அவர்களால் முடியாத ஒரே விஷயம் குழந்தை பெற்றுக்கொள்வது. பிறப்பிலேயே முழு ஆணாக பெண்ணாக பிறக்கும் பல பேருக்கு இன்னைக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அதனால குழந்தை இல்லாமல் இருப்பதும் ஒரு குறை கிடையாது. அவர்களும் சக மனிதர்கள் தான். அவர்களும் சமுதாயத்தில் பார்க்கும் பார்வையை நம்ம மாற்றிக்கொண்டு நம்ம அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா அவங்களை நம்ம ட்ரீட் பண்ணணும். பெற்றோர்களும் அவங்களை கைவிட்டுடாம அவங்க கல்வியை மேம்படுத்தி சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதராக உருவாக்க வேண்டியது இந்த சமுதாயத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது ஒரு ஹாய் சொல்லுங்க, அவங்களையும் சக மனிதராக ட்ரீட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இது போல வீடியோக்களை பார்க்க நியூடெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.